வணக்கம். ஹிம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் 25 முதல் 31 2019. தேசிய நிகழ்வுகள். மாணவர்களுக்கான தீக்ஷா செயலில் 400 எளிய அறிவியல் சோதனைகளை உள்ளடக்கிய வீடியோக்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன. இதில் சிபிஎஸ்இ முதல் அனைத்து மாநில பாடத்திட்டங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. செய்தித்துளைகள். தீக்ஷா இணையதளம் மத்திய மனிதவளம் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் 2017 ஆண்டு கல்வி முறையை டிஜிட்டல் மயமாக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் சப்கோ ஷிஷா ஆஷி ஷிஷா என்பதாகும். சப்கோ சிக்ஷா ஆர் ஆட்சி சிக்ஷா மாற்றத்தை கற்பித்தல் அதிகாரம் கற்பித்தல் மற்றும் வழிநடத்த கற்றுக்கொள்வது. டீச் டு டிரான்ஸ்ஃபார்ம் எஜுகேட் டு என்பவர் அண்ட் லேர்ன் டு லீட். மத்திய உள்துறை அமைச்சர் புதுடில்லியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைமையக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இது ரூபாய் 280 கோடி செலவில் புதிய கட்டிடம் அமைக்கப்பட உள்ளது. செய்தித்துளிகள். இயக்குனர் ஜெனரல் ராஜீவ் ராய் பட்னாகர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதார் கட்டாயம் என மத்திய அரசு அறிவிப்பு. மூத்த குடிமக்களுக்கு பிரதமரின் மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டத்தின்படி ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. செய்தித்துளிகள். மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதிய திட்டம் 2017 முதல் 18 நிதியாண்டின் பட்ஜெட் அறிவிப்பில் வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தை எல்ஐசி நிறுவனம் அமல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் சேர்வோருக்கு உறுதியளிக்கப்பட்ட 8% வட்டி வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ரேஷன் கார்டு திட்டத்தை வரும் ஜனவரி 15 தேதி முதல் அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதற்காக முதற்கட்டமாக 12 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்த உள்ள நிலையில் மாதிரி ரேஷன் அட்டை பின்பற்ற மத்திய அரசு மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. செய்தித்துளிகள். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகள் அனைவரும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் உள்ள எந்தவொரு நியாய விலை கடைகளிலிருந்தும் தங்களது ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்களை பெற முடியும். ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா, கோவா, மத்திய பிரதேசம், திரிபுரா, ஜார்க்கண்ட் முதலில் ஆகிய மாநிலங்களில் வரும் ஜனவரி 15 தேதி அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழக நிகழ்வுகள். 6வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் டிசம்பர் 28 தொடங்கியது. இந்த மாநாட்டுக்கு மொரிஷஸ் முன்னாள் குடியரசுத் தலைவர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி தலைமை வகித்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ஹண்டாய் நிறுவனம் வரும் மார்ச் மாதத்துக்குள் 50,000 மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்காக ரூபாய் 7,000 கோடி முதலீடு செய்துள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்தார். செய்தித்துளிகள். கடந்த 2016 ஆண்டு புள்ளியியல் கணக்கின்படி தமிழகத்தில் 37,220 தொழிற்சாலைகள் உள்ளது. இந்த தொழிற்சாலைகளில் 24,00,000 பேர் பணியாற்றுகின்றனர். இதன் மூலம் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்கிறது. இந்திய அளவில் தொழில்துறை மூலதனம் உற்பத்தியில் குஜராத், மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. இதன் மூலம் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. சர்வதேச நிகழ்வுகள். அமெரிக்காவைச் சேர்ந்த கிறிஸ்டினா கோச் எனும் விண்வெளி வீராங்கனை சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் 288 நாட்கள் தங்கியிருந்து சாதனை படைத்துள்ளார். அமெரிக்கா, ரஷ்யா உள்பட 13 நாடுகள் இணைந்து விண்வெளியில் சர்வதேச ஆய்வு மையத்தை அமைத்துள்ளன. கிறிஸ்டினா கோச் என்ற விண்வெளி வீராங்கனை கடந்த மார்ச் மாதம் 15 தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்றார். டிசம்பர் 28 அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 288 நாட்கள் தங்கியிருந்து சாதனை படைத்துள்ளார். செய்தித்துளிகள். ஒற்றை விண்வெளி பயணத்தில் சக நாட்டு விண்வெளி வீராங்கனையான பெக்கி விட்சன் என்பவரின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 6 தேதி கிறிஸ்டினா கோச் பூமிக்கு திரும்ப உள்ளது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் 1000 ஆண்டுகள் பழமையான மாயன் நாகரிகத்தை சேர்ந்த பழம்பெரும் மாளிகை ஒன்றின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். யுகாடன் மாகாணத்தில் உள்ள குலுபா என்ற பழமையான நகரத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. செய்தித்துளிகள்.
மாளிகை என்று கருதப்படும் அக்கட்டிடம் 20 அடி உயரமும் 55 அடி மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டிருந்தது. ஸ்பெயின் இப்பிராந்தியத்தை கைப்பற்றும் முன்பு வரை அங்கு மாயன் நாகரிகமே இருந்து வந்தது. அந்த காலத்தில் மாயன்கள் தற்போது இருக்கும் குவாடமாலா, தென் மெக்சிகோ, பெலிஸ் மற்றும் ஹோண்ட்ரஸ் ஆகியவற்றின் பெரும் பகுதிகளை ஆண்டு வந்தனர். 1960s உலக அளவில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்திய முதல் நாடு என்ற பெருமையை ரஷ்யா பெற்றுள்ளது. நம்மை யாராலும் நெருங்க முடியாது. ரஷ்யா புதிய வகை ஆயுதங்களை உருவாக்குவதில் உலகை வழிநடத்துகிறது என்று ரஷ்ய அதிபர் புதின் தனது அதிகாரிகளுடன் பெருமையும் தெரிவித்துள்ளார். செய்தித்துளிகள். கடந்த 2018 மார்ச் மாதமே ஹைப்பர்சோனிக் ஏவுகணை குறித்து புதின் முதன் முறையாக பேசியிருந்தார். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒளியை விட 5 மடங்கு வேகமாக பயணிக்கும் என்றும் புதின் தெரிவித்துள்ளார். விளையாட்டு நிகழ்வுகள். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் மகளிர் பிரிவில் நடைபெற்ற உலக ராபிட்ட செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனார். ஆடவர் பிரிவில் நார்வே வீரர் மாக்னஸ் கார்ல்சன் 3வது முறையாக உலக ராபிட் செஸ் சாம்பியன் பட்டம் பெற்றார். செய்தித்துளிகள். 2017 தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் இந்த பட்டத்தை வென்றார். உலக ராபிட் செஸ் சாம்பியனான 2வது இந்தியர் கோனேரு ஹம்பி ஆவார். கோனேரு ஹம்பி 2002 கிராண்ட் மாஸ்டர் ஆனார் மற்றும் 2007 பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நியூபன்வேல் நகரில் நடைபெற்ற RR லக்ஷயா கோப்பை ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் சீனியர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கம் வென்றார். விஸ்டன் சிறந்த வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி இடம் பெற்றுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் சிறப்பாக ஆடிய 5 வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித், டேல் ஸ்டெயின், டிவிலியர்ஸ், எல்சி பெர்ரி ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர். இவர்களில் எல்சி பெர்ரி ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஆவார். செய்தித்துளிகள். இந்திய கேப்டன் விராட் கோலி கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து வகையான போட்டிகளிலும் சராசரி 50 வைத்துள்ள ஒரே வீரர் ஆவார். 2019 மட்டும் 2370 ரன்களை விளாசியுள்ளார். விஸ்டன் ஒருநாள் அணியில் தோனி, ரோஹித், கோலி இடம்பெற்றுள்ளனர். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் வருடாந்திர விருது வழங்கும் விழாவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது. 2019 கிரிக்கெட் துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கான விருதை இந்திய கிரிக்கெட் வாரியம் ஜனவரி 12 வழங்க இருக்கிறது. அதில் ஸ்ரீகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. செய்தித்துளிகள். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரங் கங்குலி. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைமையகம் மும்பை. இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அஞ்சும் சோப்ராவுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. நியமனங்கள். தமிழக பிரிவு IAS அதிகாரிகள் சங்கத் தலைவராக பனீந்திர ரெட்டி தேர்வு. IAS அதிகாரிகள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. தமிழக பிரிவு IAS அதிகாரிகள் சங்கத் தலைவராக இருந்த சோமநாதன் தில்லி பணிக்கு சென்றதால் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதேபோன்று செயலாளராக MS சண்முகம் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். தரவரிசை பட்டியல். சிறந்த நிர்வாகம் உள்ள மாநிலங்கள் பட்டியல் வெளியீடு. நாட்டில் சிறந்த நிர்வாகத்தை கொண்ட மாநில பட்டியலில் தமிழகம் முதலிடத்திலும் மகாராஷ்டிரா 2வது இடத்திலும் கர்நாடகம் 3வது இடத்திலும் உள்ளன. பெரிய மாநிலங்கள், வடகிழக்கு மற்றும் மலைப்பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் என 3 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. செய்தித்துளிகள். வடகிழக்கு மலைப்பகுதி மாநிலங்களின் பட்டியலில் ஹிமாச்சல பிரதேசம் முதலிடத்தை பிடித்துள்ளது. சிறந்த நிர்வாகம் உள்ள யூனியன் பிரதேசங்கள் பட்டியலில் புதுச்சேரி முதலிடம் பிடித்துள்ளது. வேளாண்மை, அது சார்ந்த துறைகள் சிறப்பாக உள்ள மாநிலங்களின் பட்டியலில் மத்திய பிரதேசம் முதலிடம். நீதி மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு உள்ள மாநிலம் பட்டியலில் தமிழகம் முதலிடம். விருதுகள். இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பாலிவுட் நட்சத்திரம் அமிதாப் பச்சனுக்கு வழங்கப்பட்டது. இதனை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். அவருக்கு தங்க தாமரை பதித்த பதக்கம் மற்றும் ரூபாய் 10 லட்சம் பரிசுத் தொகை வழங்கப்பட்டன. செய்தித்துளிகள். இது 1969 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த விருது தாதா சாஹிப் பால்கே என்ற பிரபலமாக அறியப்பட்ட இந்திய சினிமாவின் தந்தை துண்டிராஜ் கோவிந்த் பால்கே நினைவாக நிறுவப்பட்டது.
இதனை பெற்ற முதல் நபர் தேவிகா ராணி ஆவார். இவர் இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி என்று அறியப்படுகிறார். முக்கியமான நிகழ்வுகள். டிசம்பர் 30-31 ரமண மகரிஷி பிறந்த தினம். ரமண மகரிஷி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 1879 டிசம்பர் 30 நாள் சுந்தரம் ஐயர், அழகம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். ரமணரின் முக்கியமான உபதேசம் நான் யார் என்னும் ஆன்ம விசாரம். ஞான மார்க்கத்தில் தன்னை அறிதல் அல்லது முக்தி பெறுதலை இவ்வழியின் நோக்கம். உபநிடந்தங்கள் மற்றும் அத்வதை வேதாந்த நெறிகள் ஆகியவற்றின் சாரத்தினை இவரது உபதேசங்களில் காணலாம். இவரது உபதேசங்களின் தொகுப்பான நான் யார் என்ற புத்தகம் முதன்மையானதாகும். ஆதிசங்கரின் ஆக்கமான ஆத்மபோதம் தனி தமிழில் வெண்பாக்களராக ரமணர் வழங்கியுள்ளார். 20ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு தேவையான ஆன்மீகத்தை எளிமையாக உணர வைத்த ஞானி தனது ஸ்தூல உடலை விட்டு ஜோதியாகி 1950 ஏப்ரல் 14 நாள் இரவில் அருணை மலையில் கலந்தார். விஸ்வநாத தாஸ் நினைவு தினம். விஸ்வநாத தாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சிவகாசியில் ஜூன் 16 1886 பிறந்தார். விஸ்வநாத தாஸ் அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் நாடக கலைஞரும் ஆவார். குரல் வளமும் கலை ஆர்வமும் கொண்டிருந்ததால் மேடை நாடகத்தின் பால் ஈர்க்கப்பட்டார். ஆரம்ப காலங்களில் புராண நாடகங்களில் பக்தி பாடல்களில் மட்டுமே பாடி வந்த இவர் தூத்துக்குடியில் அண்ணல் காந்தியடிகளை சந்தித்த பின்னர் காங்கிரஸ் பேரியகத்தில் இணைந்தார். அவரது பாடல்கள் காங்கிரஸ் கட்சியின் விடுதலை போராட்டங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைவாசம் சென்றவர் இவர். திருமங்கலம் வட்டகிரா காங்கிரஸ் கமிட்டியிலும் மதுரை ஜில்லா போர்ட்டிலும் காங்கிரஸின் சார்பில் உறுப்பினராக இருந்தவர். வேடம் தரிப்பதற்கான உடைகளையும் கதர் துணியிலேயே தயாரித்து அணிந்து நடந்தவர். கதற்கப்பல் தோணுதே, கரும்பு தோட்டத்தில் போலீஸ் புலிக்கூட்டம், நம்மீது போட்டு வருது கண்ணோட்டம் என்பனவும் இவர் மேடையில் பாடிய தேசப்பற்று பாடல்கள். சிறப்புகள். தமிழ்நாடு அரசு தியாகி விஸ்வநாத தாஸ் வாழ்ந்த மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள இல்லத்தை தியாகி விஸ்வநாத தாஸ் நினைவில்லம் நூலகம் அமைந்துள்ளது. இங்கு தியாகி விஸ்வநாத தாஸின் மார்பலக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நூலகம் மற்றும் கண்காட்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.